வாக்குவங்கி அரசியல் நாட்டை நாசப்படுத்தியதாக குற்றம் சாட்டிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் ஜனநாயகம் தடைக்க இந்துத்துவாதான் காரணம் என்று தெரிவித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடிஜி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பதிலளித்து பேசினார். உரையை தொடங்கியது முதலே காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மணிப்பூர் கலவரம் மற்றும் நீட் முறைகேடு விவகாரங்களில் நீதி கோரி முழக்கமிட்டனர். அமளிகளுக்கிடையே உரையை தொடர்ந்த பிரதமர் மோடி, எக்காரணத்தை கொண்டும் ஊழலை சகித்துக் கொள்ள முடியாது என்றும், அனைவருக்குமான வளர்ச்சி என்பதே தங்களின் தாரக மந்திரம் என்றும் கூறினார். மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக பல இடங்களில் இரண்டாவது இடம் பிடித்ததாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு வாக்கு வங்கி அரசியல் நாட்டை நாசப்படுத்தும் என்றும், உண்மையான மதசார்பின்மையை பின்பற்றும் நேரம் வந்துவிட்டதாகவும் மோடி கூறினார். நாட்டில் ஜனநாயகம் தடைக்க இந்துத்துவாதான் காரணம் என்றும் தெரிவித்தார். நீட் விவகாரம் குறித்து பேசிய பிரதமர் மோடி, வினாத்தாள் கசிவுக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். பேப்பர் லீக் பர் பி சிந்தா ஜதாயி ஹை மை பி தேஷ் கே ஹர் வித்யார்த்தி கோ தேஷ் கே ஹர் நவஜவானோ கோ கஹுங்கா கி சர்க்கார் ஐசி கட்னாவோ கோ ரோக்னே கே லியே அத்தியந்த கம்பீர் ஹை ஆர் யுத்த ஸ்தர் பர் ஹம் அப்னி ஜிம்மேவாரியோ கோ பூரா கர்னே கே லியே ஏக் கே பாத் ஏக் கதம் உத்தா ரஹே ஹை. மணிப்பூர் மணிப்பூர் என எதிர்க்கட்சியினர் இறுதி வரை முழக்கமிட்ட போதிலும், அது தொடர்பாக பிரதமர் தனது பதில் உரையில் எதையும் குறிப்பிடவில்லை. மெம்பர் பார்லமெண்ட் கே 2 மணி நேரத்திற்கு மேல் உரையாற்றிய மோடி, 3வது முறை ஆட்சியில் 3 மடங்கு வேகத்தில் பணி செய்வோம் என்றும், உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை மாற்றுவோம் என்றும் உறுதிபட தெரிவித்தார். மக்களவையைத் தொடர்ந்து மாநிலங்களவையிலும் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பிரதமர் மோடி இன்று பதிலுரை அளிக்கிறார். இந்த நிலையில் மக்களவையில் பிரதமர் மோடி பேசியபோது அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்களை கண்டித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தீர்மானம் ஒன்றை தாக்கல் செய்தார். இதனை உள்துறை அமைச்சர் அமித் ஷா வழிமொழிந்த நிலையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதேபோல் எதிர்க்கட்சி எம்பிக்களின் செயல்கள் நாடாளுமன்ற விதிமுறைகளுக்கு ஏற்ப இல்லை என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கண்டனம் தெரிவித்தார். மாநில சதஸ்யோ நே ஷபத் அதா பிரதிஜான் கியா